ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கௌதம் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தா ஐஸ்வர்யா, ஏங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லம்மா, நீ வந்து மகாவை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினியா, அவ தலை குனிஞ்சு நின்னாலா, அந்த சந்தோஷத்தை பார்க்க என்னால தாங்க முடியல, அந்த மகிழ்ச்சியில தான் நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் கௌதம். பரவாயில்ல ஐஸ்வர்யா, நீ செம்மத்தியா மாட்டி விட்டது எனக்கு ரொம்ப தான் சந்தோஷமா இருக்கு. எங்களால முடியாத நீ பண்ணிருக்கிற, உனக்கு மூளையே மூளைதான், எப்படி ஐஸ்வர்யா அப்படின்னு பாராட்டி தள்ளுறாங்க. உடனே ஐஸ்வர்யா, ஆமாங்க, அவ உங்களை எப்படி எவ்வளவு நேரம் அவமானப்படுத்திருக்கா, எந்தெந்த கட்டத்துல அவங்களை அசிங்கப்படுத்திருக்கா, அதனாலதான் என்னால பொறுக்க முடியல, அதனால பழிக்கு பழி அவளை நல்லா மாட்டி விட்டேன் அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு வந்த கௌதமால நிக்க முடியல, அப்படியே ஐஸ்வர்யா மேல சாஞ்சிடுறாங்க, கட்டி பிடிச்சிடுறாங்க. ஏற்கனவே திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா, இந்த கௌதம் கூட எப்படியாவது ஒண்ணு சேர்ந்து நம்ம பொய்யான கற்பத்தை உண்மையாக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலான்ட்டு பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி கௌதமே அப்படியே குடி போதையில வந்துட்டாங்க. இதுதான் சமயம், இவனோட நம்ம எப்படியாவது ஒன்னு சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட திருட்டு மூலம் யோசனை பண்ணுது. அப்படியே கௌதம கட்டி தழுவிக்கிட்டு கட்டில போய் சாத்துறாங்க. என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம்னு தெரியாம கௌதம் தன்னை அறியாம தன்னை கொடுத்துறாங்க ஐஸ்வர்யாட்ட. காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, அப்படியே அலங்கோலமா ரெண்டு பேருங்க இருக்கிற பார்த்துட்டு, ஐயோ நம்ம என்ன பண்ணோம், ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படியே துடிச்சு பதறாரு கௌதம். ஏங்க, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, ஒன்னா இருந்தா என்ன தப்பு அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஏ அதெல்லாம் முடியாது, நான் எப்படி இங்க வந்தேன், இங்க வர சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல, நேத்து நைட்டு ஃபுல்லா குடிச்சிருந்தீங்க, அதனால தன்னை மறந்து இருந்தீங்க, என்கிட்ட எவ்வளவு அன்பா கொஞ்சி பேசுனீங்க தெரியுமா, இதனால என்னங்க ஆச்சு, நீங்க இப்ப எனக்கு புருஷன் ஆயிட்டீங்க, ரெண்டாவது வாட்டி நமக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கொமட்டிக்கிட்டு வேங்கிற மாதிரி அப்படி கௌதம் அருவறுப்பா பாக்குறாரு. ஆனா ஐஸ்வர்யாவுக்கு சந்தோஷமா இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகா வேலைக்கு போயே தீர்வேன்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாங்க கௌதம். மகாவை காணமே எங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியல வெளியே எங்கேயோ போனாங்களே அப்படின்னு சொல்லி கௌதம் நல்லா போட்டு கொடுத்துட்டு இருக்கான். இங்க நேரம் ஆக ஆக என்னப்பா ஆச்சு, எங்க காணும்னு கேக்குறாங்க. சூர்யா என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காரு. இந்த மகா பண்ற வேலை நம்மளை நல்லா மாட்டி விட்டாலே, நம்ம ஆபீஸ்ல வேலை பாருன்னு கேக்குறாளா, பிடிவாதம் பண்றா, இவளுக்கு இருக்கிற திமிர் இருக்கே அப்படின்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாரு சூர்யா.